கொண்ட ஒரு தைரிய மங்கையான சரோஜினி நாயுடு, மிக சிறந்த ஒரு பேச்சாளர், கவிஞர், அரசியல்வாதி, போராளி மற்றும் ஆளுநர் என்று இவரின் சிறப்புகளை அடுக்கு கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இவரின் புகழ் பரவியுள்ளது. இவரின் புகழே இவருக்கான அடையாளம் என்னும் அளவிற்கு புகழினை சம்பாதித்து வைத்துள்ளார். சரோஜினி நாயுடு அவர்கள் பிப்ரவரி 13 1879 ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் மாநகரில் பிறந்தார். அவருடைய தந்தை அகூர்நாத் சடோபத்யாயா, தாய் பரத சுந்தரி. சரோஜினி நாயுடு தனது சிறுவயது முதலே கல்வியின் மீது ஈடுபாடு கொண்டவர். எனவே படிப்பு இவருக்கு சவாலான ஒன்றாக அமையவில்லை. நன்றாக படிக்கும் ஆற்றலினை பெற்ற இவர் தனது 12 சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ரிகுலேஷன் பிரிவில் தேர்ச்சி பெற்றார். இவரின் கல்வி மற்றும் கவிதை எழுதும் திறன் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருந்தது. அது மட்டுமில்லாமல் இவர் பல மொழிகளை கற்க ஆரம்பித்தார். 1895 16 முதன் முதலாக லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரி மற்றும் கேம்பிரிட்ஜ் கிரிட்டன் கல்லூரியில் படிப்பதற்காக சென்றார். உருது, தெலுங்கு, ஆங்கிலம், பாரசீகம், பெங்காலி ஆகிய மொழிகளை பேச சரோஜினி நாயுடு கற்றுக்கொண்டார். சரோஜினி நாயுடு மக்களின் மீது விலாசமான பார்வையினை வைத்திருந்தார். 1905 வங்காளம் பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1915 முதல் 1918 ஆண்டுகளுக்கிடையில் அவர் இந்தியா முழுவதும் இளைய சமுதாயத்தினரின் நல்வாழ்வு, பணியாளர் நலன், பெண் கொடுமை மற்றும் தேசிய பற்று குறித்து பல்வேறு சொற்பொழிவுகளை மேற்கொண்டார். ஜவஹர்லால் நேருவை 1916 சந்தித்ததற்கு பின் அவர் சம்பரன் இண்டிகோ பணியாளர்கள் பிரச்சனையை கையில் எடுத்தார். 1925 அவர் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவரே ஆவார். 1919 பிரிட்டிஷ் அரசாங்கம் ரௌலட் சட்டத்தினை பிறப்பித்தது. இதன் வழியாக விழிப்புணர்வு ஆவணங்களை வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானதாக கருதப்பட்டது. மோகன்தாஸ் காந்தி அவர்கள் எதிர்த்து போராட ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கினார். இதில் முதலில் இணைந்தவர் சரோஜினி நாயுடு ஆவார். 1 மகாத்மா காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். 1924 கிழக்கு ஆப்பிரிக்க இந்திய காங்கிரஸில் பங்கேற்ற 2 இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களுள் ஒருவராக சரோஜினி அவர்கள் திகழ்ந்தார். 1930 தேசிய காங்கிரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் கோரியது. 5 மோகன்தாஸ் காந்தி கைது செய்யப்பட்டார். அதன்பின் சில நாட்களிலேயே நாயுடு அவர்களும் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தி அவர்களுடன் 1931 அவர் விடுதலை செய்யப்பட்டார். 1931 அவர் காந்திஜி மற்றும் பண்டிட் மாளவியாஜி ஆகியோருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். 2 அக்டோபர் 1942 அவர் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் காரணமாக கைது செய்யப்பட்டார். அவர் காந்திஜியுடன் 21 சிறையில் இருந்தார். 1947 மார்ச் மாதம் நடைபெற்ற ஆசிய உறவுகள் மாநாட்டில் நாயுடு பங்கேற்றார். 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அவர் யுனைடெட் ப்ராவின்சஸ் ஆளுநராக பதவியேற்றார். இதன் வழியாக இந்தியாவின் முதல் பெண் ஆளுநரானார்.
விக்குயில் இந்தியாவின் நைட்டிங் கேர்ள் என அழைக்கப்பட்ட சரோஜினி நாயுடு மார்ச் 2, 1949 ஆண்டில் மாரடைப்பால் தனது அலுவலகத்திலேயே காலமானார்.